டெஸ்ட்டு செவன் பொது தமிழில் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்று ரெண்டு மூணுக்கான டெஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க அதுக்கான ஆன்சருக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இன்னும் இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணலைன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் இலக்கண குறிப்பு தருக மாற்று மீன் ஏவல் வினைமுற்று தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழும் நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை முப்பது காதை மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க முப்பது தண்டமில் ஆசான் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கீழ் கெல்லாம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழ்வாயுவில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பட்டி மண்டபத்து பாங்காரிந்து ஏறு மீன் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் மணிமேகலை பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்று பட்டி மண்டபத்தை பற்றி கூறும் நூல் எதுனா மணிமேகலை நன்னூலை இயற்றியவர் பவனந்தி முனிவர் நன்னூலை இயற்றியவர் யார்னா பவனந்தி முனிவர் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் ஆ தட்சிணாமூர்த்தி தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் சு வித்தியானந்தம் தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்னா சு வித்தியானந்தம் பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கன்னு கொடுத்துருக்காங்க ஏருகோள் எருது கட்டி ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு திருவாரூர் கரிக்கையூர் பட்டிமன்றம் பட்டி மண்டபம் இதில் பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க பொருந்தாது வந்து திருவாரூர் கரிக்கையூர் முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல் இது தவறு தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தொன்மையான ரெண்டாவது வாக்கியமும் தவறு மூணு தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறு தழுவுதல் மூணும் தவறு நாலு தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் நாலு வந்து சரி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க குணம் நாடி நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் தவறானவர்கள் யார்னு கேட்டிருக்காங்க மணக்குடவர் பரணர் பரிபெருமாள் பெருமாள் காளிங்கர் தவறானவர் யாருன்னா பரணர் திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியுள்ளனர் பத்து பேர் திருக்குறளில் சிறந்த உரை யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க பரிமேலழகர் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார்னா தஞ்சை ஞான பிரகாசர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார்னா மணக்குடவர் திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு இடங்களில் திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஏழு இடங்களில் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் ச அகத்தியலிங்கம் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார்னா ச அகத்தியலிங்கம் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் மு வரதராசனார் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்னா மு வரதராசனார் செய்தால் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க செய் ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவை என்னும் கவிதை நூலுக்காக இந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் ரெண்டாயிரத்தி நாளில் ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாளில் ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் தமிழன்பன் கவிதை இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும் ஆகும் என கூறும் நூல் பிங்கள நிகண்டு தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க சிங்கப்பூர் இலங்கை வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது எதுனா தூது தமிழ் வீடு தூது நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா உண்பது நாளை உடுப்பது இரண்டே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு ஒன்பது நாளை உடுப்பது இரண்டே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு மீனா கனகாம்பரத்தை சூடினால் என்ற தொடரில் செய்யப்படு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதில் செய்யப்படு பொருள் எதுனா கனகாம்பரம் சென்றான் என்பது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க தெரிநிலை வினையச்ச தொடர் உண்ணச்சென்றான் என்பது எவ்வகை தொடர்னா தெரிநிலை வினையச்ச தொடர் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் கேட்டிருக்காங்க எதுகை மோனை இயைபு நீர்நிலைகள் தொடர்பான பெயர்களில் பொருந்தாது எதிர் கேட்டிருக்காங்க அகழி ஆழிக்கிணறு கிணறு உரை கிணறு ஊர்ணி அணை ஏரி புலம் அம்பி நாவாய் கேணி குளம் கண்மாய் இதில் பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க புலம் அம்பி நாவாய் இதான் பொருந்தாது உணவனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன் குளிர குடைந்து நீராடி என்றவர் ஆண்டால் அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க தடவரை உரிச்சொல் தொடர் தடவரை உரிச்சொல் தொடர் திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை எழுதியவர் நம்பியாண்டார் நம்பி பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிலாரைப் போற்றியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் நீரின்ற அமையா யாகைக்கு எல்லாம் என்ற புறநானூர் பாடலை இயற்றியவர் குடப்புலவியானார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடலில் குடப்புலவியானார் யாரை போற்றி பாடியுள்ளார் பாண்டியன் நெடுஞ்செலியனை கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் கந்தர்வனின் இயற்பெயர் வந்து நாகலிங்கம் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று தமிழில் இருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்தது என்று கூறியவர் ஹீராஸ் பாதிரியார் கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமரீழப்பட்ட கூற்று இரண்டும் சரி திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார்னா குமரீலப்பட்டர் கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ த ஆன்சர் அடுத்தது கூற்று ஒன்று சனி நீராடு என்பது திருமூலரின் வாக்கு கூற்று ஒன்று வந்து தவறு சனி நீராடு என்பது ஔவையாரின் வாக்கு இதில் திருமூலர்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு நீராடல் பருவம் என்பது பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது கூற்று இரண்டு வந்து சரி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு வந்து சரி ஆப்ஷன் வந்து டி ஆன்சர் அடுத்தது சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகிய நூல்கள் இந்திர விழா பற்றி கூறுகிறது கூற்று ஒன்று சரி சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகிய நூல்கள் இந்திர விழா பற்றி கூறுகிறது கூற்று ஒன்று சரி கூற்று இந்திர விழாவானது இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ த ஆன்சர் அடுத்தது பொறுத்துக திராவிட மொழிகளில் உள்ள சொல்லொற்றுமையை கொண்டு பொறுத்துக்கனு கொடுத்துருக்காங்க கண் மலையாளம் கன்னடம் கண்ணு தெலுங்கு குடகு கென் பர்ஜி மூடு தெலுங்கு அப்படியே ஆன்சர் வந்து நேராகவே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து சி கன்று மலையாளம் கன்னடம் கண்ணு தெலுங்கு குடகு கென் பர்ஜி மூடு தெலுங்கு ஆப்ஷன் வந்து சி இதுதான் ஆன்சர் அடுத்ததும் பொறுத்துக்க வெந்து வினையச்சம் மூடு பணி வினைத்தொகை ஆடுங்கிளை பேரச்ச தொடர் வெறுங்கனவு பண்புத்தொகை வெந்து வினையச்சங்கள் மூடுபணி வினைத்தொகை ஆடுங்கிளை தொடர் வெறுங்கனவு பண்புத்தொகை ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர்